திடீர்னு நிறைய பேர் ஏமாத்துறாங்க. என்னன்னா ரைட்டர் யாராவது கூட வச்சுக்கிறாங்க. இப்போ என்கிட்ட ஒரு கதை இருக்கு. கதையை வந்து நான் என்ன பண்ணுறேன், ரைட்டர் ஒருத்தங்க வச்சு நான் ஃபுல்லாக எழுதுறேன், ஸ்க்ரீன் பிளேவாக எழுதுறேன், நல்லா பக்காவாக டைலாக்ஸ்லாம் வந்து ஒரு ரைட்டருக்கு தான் வந்து இந்தமாதிரி டைலாக்ஸ்லாம் நல்லா வரும். ஸோ அவங்க வச்சு அவங்க ரைட் கூட ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் க்ரெடிட்ஸில் அவங்க பேர் கூட நான் போட மாட்டேன். கதை திரு கதை வசனம் அப்படின்னு ஃபுல்லாகவே என் பேரே போடுவேன். அதுக்கு என்னென்னா அது அவங்க ஏமாற்ற மாதிரி ஆயிடும், அது அவங்க போய் எங்கேயும் கம்ப்ளீட்டாக போக முடியாது. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்க ரைட்டர்ஸ் அசோசியேஷன் அவங்க ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணணும்னா பேசிக்கான ஒரு ப்ரொசீஜர் என்னென்னா, ஒரு புக்கை எழுதி அதை ஒரு நல்ல பப்ளிகேஷனில் ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா தான் காசை கட்டி ரைட்டர் அசோசியேஷனில் ஜாயினே பண்ண முடியும். நான் டேரெக்டாக போயிட்டு நான் சேரணும், நான் ரைட்டர் அசோசியில் சேரணும் அப்படின்னா சேர முடியும். இந்த மாதிரி பண்ணணும். இல்லாட்டி ஏதாவது ஒரு படத்தில் ரைட்டிங் அசிஸ்டண்டாக இருந்திருக்கணும், அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கணும், அந்த ரைட்டர் பேர் வந்துருக்கணும். அவ்வளோ ப்ரொசீஜர் அது வந்து கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா லெட்டர் வாங்கி அந்த டேரக்டர்கிட்ட அதெல்லாம் கொண்டு போய் அந்த அசோசியேஷனில் கொடுத்தா அவங்க அதுக்கப்புறமா மெம்பர்னு சேர்த்துவாங்க. ஓகே, இப்போ ஆர்ட் டைரக்ஷன் பிளஸ் எடிட்டிங் இருக்குல்ல, இது ரெண்டுமே வேற நீங்கள் எல்லாமே கற்றுக்கணும். நான் வந்து கற்றுக்கூடாதுன்னா நான் சொல்லல, எல்லாமே கற்றுக்கணும். பட் இது ஒரு எக்ஸ்ட்ரீம், இது ஒரு எக்ஸ்ட்ரீம். ஓகே, ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுவோம். ஒரு ஆர்ட் டைரக்டர் ஒர்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட் வேலை தான். எல்லாமே ஆன் த ஸ்பாட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்றத பொறுத்தது தான் வந்து ஒரு ஆர்ட் டைரக்டரோட வேலை. டைரக்டரை விட நீங்கள் ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிக்கணும், அப்போ தான் டைரக்டரை உங்களால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஓகேங்களா, ஆர்ட் டைரக்ஷன் அப்படியே வரிசையில் சொல்கிறேன். ஓகே, ஸோ அது மட்டும் தெளிவாக யோசிச்சுக்கோங்க. எடிட்டிங்ன்றது டோட்டலாக வேறு, அதாவது ஆர்ட் டைரக்ஷன்லேருந்து டோட்டலாக எடிட்டிங்ன்றது வேறு. ஓகே, இது ரெண்டுத்தையும் நீங்கள் கொலாபரேட் பண்ணுறீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடாமல் ரொம்ப தெளிவாக பண்ணணும். ஆர்ட் டைரக்ஷன் கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தால் தான் முடியும். அது தெளிவாக சொல்லிடுறேன், இது எல்லாமே ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும். ஆனால் ஆர்ட் டைரக்ஷனுக்கு நீங்கள் ஃபீல்டில் இருந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தா எடிட்டிங்கு விஎஃப்எக்ஸு இது எல்லாமே ஃபோட்டோகிராஃபி நம்ம கேமராஸ் நம்ம தனியாக பண்ணிக்கலாம். எடிட்டிங் விஎஃப்எக்ஸ்லாம் நம்ம வீட்டில் சிஸ்டம் பார்க்காது, நம்ம பார்த்திங்களா யூடியூப்லேயும் நிறைய டியூட்டோரியல்ஸ் இருக்குது, நம்ம அதே கூட லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஈஸின்னு சொல்ல மாட்டேன், சிம்பிளான விஷயங்கள் நம்ம ஒன் மேன் ட்ரை பண்ணி பண்ண வேண்டிய விஷயம். பட் ஆர்ட் டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் போகணும், அங்கே கற்றுக்கணும், அங்கே அசிஸ்டண்ட்டாக இருக்கணும், அதெல்லாம் வந்து ரொம்ப அது ரொம்ப ட்ராவல் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு விஷயம். எனக்கு பிறந்த ஆர்ட் டைரக்டர்லாம் அவர்லாம் ரொம்ப இப்படின்னா அவங்க அப்பா காலத்துலேருந்து அவர்லாம் இதில் இருக்க என்னென்னா ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர். அவங்கெல்லாம் எல்லாமே வச்சிருப்பாங்க, எல்லாமே வச்சிருப்பாங்க மீன்ஸ் கான்டெக்ட்ஸ் பில்ட் பண்ணிருப்பாங்க. கான்டெக்ட்ஸ் இல்லாம ஆர்ட் டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு நைட்டு நாளைக்கு காலையில 9 மணிக்கு ஷெடியூல் இருக்கும், சரியா? சாயந்தரம் 6 மணிக்கு வந்து உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ப்ராப்ளம் கேட்பாங்க டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல. நீங்க காலையில 7 மணிக்கு ஒரு ஸ்பாட்ல இருக்கணும் அப்படின்னா அந்த நைட்டுக்குள்ள நம்ம அதை ரெடி பண்ணணும் அப்படின்றப்போ அந்த கான்டாக்ட்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஆர்ட் டைரக்ஷனில் எல்லாத்தையும் ரெடி பண்ண வேண்டியதால ஆர்ட் டைரக்ஷன் வரும்போது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். மற்றவங்களுக்குலாம் வந்து காலேஜ் டைமிங் என்ன தெரியுமா, காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி, இது வந்து ஒரு ரெகுலர் காலேஜ் நீங்கள் தமிழ்நாட்டில் சொல்கிறேன். பட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி, அது ஆனால் 6 மணிலேருந்து 6 மணிக்கு முடியாது. என்னன்னா காலையில் 9 மணிக்கு அவங்க ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு முன்னாடி ரெடியாக இருக்கும். ரெடியாக இருக்கணும்னா அவங்க முன்னாடினாலே எல்லாத்தையும் வந்து வச்சுட்டு காலையில் 6 மணிக்கு வந்து அது மிச்சம் எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாங்க அவங்களுக்கு 6 to 6. ஸோ ஆர்ட் டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு ஒர்க்கு, அதுக்கு வந்து நிறைய நாலேஜ் தேவை, ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு உடம்புல ஸ்ட்ரென்த்து தேவை, அதுக்கப்புறமா கான்டாக்ட்ஸ் தேவை. ஸோ இவ்வளோ விஷயங்கள் தேவை ஆர்ட் டைரக்ஷன். பட் அதுதான் நான் டியூட்டியாக இருக்கும் நான் படத்தில் பார்க்கணும். ஒன்றுமே இல்லைன்னா தான் இப்போது கௌதம் மேனன் படமாக பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிச்சு அப்படியே ஒன்றும் இல்லை ஸ்க்ரீன் ஃபோன் போட்டு ஃபீல் பண்ணிட்டார், வேறு ஒன்றுமே இல்லை. கௌதம் மேனன் நல்ல ஃபீல் இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா ஸ்க்ரீன் தான் சிம்பிளாக முடிச்சு. இப்போது என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் உட்காந்துருப்பாங்க,
அப்படியே அந்த சைடு ஃபுல்லா அவருக்கு பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒயிட் கலர்ல ஸ்கிரீன் தரும். இங்க அப்படியே ஏதாவது சும்மா ஒன்று சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும், சிம்பிளா முடிச்சிருவாங்க. அந்த மாதிரியும் இருக்கு. ஸோ நம்ம இந்த அளவுக்கு நம்ம டெடிக்கேட்டடா இருக்கணும். நம்ம எந்த ஆக்டிங் சொன்னீங்க அது எது எல்லாத்துலயுமே சொல்றாங்க, எந்த அளவுக்கு நீங்க டெடிக்கேட்டடா நீங்க டெய்லி நீங்க வந்து டெய்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இங்க காலேஜ்ல வந்து நீங்க லேர்ன் பண்ணிட்டு போறது, பசங்களோட பேசுறது அதெல்லாம் தவிர நீங்க டெய்லி நீங்க தனியா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நைட்டா இருக்கலாம், ஒரு சில பேர் காலேஜ்ல இருந்தா உங்களுக்கு நல்லா மைண்ட் ஒர்க் ஆகலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில பேர் நைட் மட்டும்தான் மைண்ட் ஒர்க் ஆகும், காலையில 10, 11, 12 மணி தூங்குவோம் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அவங்க வந்து தெளிவா தர பண்ணி உங்களுக்கு ஒரு 1 hour அதிகமாகவே தேவை. ஒரு 1 hour மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க யாரு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றத தெளிவா முடிவு பண்ணிட்டு அதுக்கான முயற்சி அதுக்கான லேர்னிங். நான் ஒண்ணே சொல்றேன், யூடியூப்லயே வந்து நிறைய கிளாஸஸ் இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு சரிங்களா. சுடுத்தண்ணி எப்படி எடுக்கிறது யூடியூப்ல, அதனால யூடியூப்லயே வந்து நீங்க நிறைய கிளாஸஸ் லேர்ன் பண்ணலாம். பிஎஃப்எக்ஸ்னா எக்கச்சக்கமா இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு சொல்றேன், பிஎஃப்எக்ஸ்க்கு சொல்றேன். இப்போ நீங்க டெய்லி ஒரு 1 hour வந்து அதுல ஏதாவது சின்ன சின்ன டூல் எப்படி யூஸ் பண்றது, இந்த டூல் எப்படி யூஸ் பண்றது, இந்த டூல் எப்படி யூஸ் பண்றது, இதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டீங்கனாலே வந்து நீங்க நிறைய கத்துக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு நிறைய நாலேஜ் வரும். இந்த இது உங்களுக்கு நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போறீங்களா இல்லதா? சரி, இங்க உங்களுக்கு ஏதாவது கான்டாக்ட் கிடைச்சு நீங்க இப்போ விஎஃப்எக்ஸ்லாம் நான் சொல்லலை, விஎஃப்எக்ஸ் எடிட்டிங் சொல்லலை. விஎஃப்எக்ஸ் எடிட்டிங்லாம் நீங்க அந்தந்த அந்தந்த அவங்ககிட்ட போயிட்டு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண தான் முடியும். அதுலேயும் இதில் வந்து நல்ல ஆளுங்க சூஸ் பண்ணணும், அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து சும்மாவே உட்கார வைப்பாங்க, சொல்லியே ஒர்க் பண்ணாங்க அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு சில பேர் கூட உட்கார வச்சு இப்போ நல்ல விஷயம் கற்றுக்கிறா அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்துருப்பாங்க. கற்றுக் கொடுத்துட்டு நீ வெளில போனால் கூட பயிர் பிரச்சனை இல்லை, அவங்க எந்த நான் சொல்லிக் கொடுத்தேன் அவ்வளோதான் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரியான ஆளுங்கக்கிட்ட போய் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஷூட்டிங் ஸ்பாட்ல கற்றுக்க வேண்டிய விஷயம் டைரக்ஷன் டிபார்ட்மெண்டாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், மெயினாக ஆர்ட் டைரக்ஷனாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் வந்து கற்றுக்க முடியும். ஷூட்டிங் ஸ்பாட்ல மட்டும்தான் கற்றுக்க முடியுங்களா, ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய கற்றுக்கலாம். ஷூட்டிங் ஸ்பாட்ல பிஹேவ் பண்ண வேண்டிய பிஹேவியர் நம்ம அதெல்லாம் நிறைய லேர்ன் பண்ணணும் ஷூட்டிங் ஸ்பாட்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கான்டாக்ட் கிடைச்சா நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் போக முடியுமா, நீங்கள் போயிட்டு ஜஸ்ட் அவங்ககிட்ட அவங்க கூட ஒரு ட்ரைனிங்காக போய் நீங்கள் ஜஸ்ட் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க் பண்ணி அங்கே இருந்துக்கலாம். நீங்கள் ஒரு இன்டர்னாக போகலாம், நீங்கள் ஓகேங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ் எது மூலயமா நீங்கள் இன்டர்னாக போய் ஜஸ்ட் ஒரு 10 days ஒரு ஷெடியூல் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் தெரியும். இப்போ வந்து இங்கே கிளாஸஸ் எடுக்கிறாங்க, இப்போ நானும் எனக்கு தெரிஞ்ச நானும் ஸ்பாட்ல இருந்துருக்கிறதால நானும் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ இதனால உங்களுக்கு வந்து என்னன்னா இப்போ மைண்ட்ல ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன ஓவராலாக என்ன நடக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் நீங்கள் இதை ஸ்பாட்டுக்கெல்லாம் போகும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அது டெவலப் ஆகும். ஆக்சுவலி எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நான் சொல்கிறேன், உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் டெவலப் ஆகும். அது டெவலப் ஆகும்போது உங்களுக்கான ஸ்கில் நீங்கள் வளர்த்துக்கு. ஸோ நீங்கள் ஒரு படத்தில் அசிஸ்டண்ட்டாக ஃபுல்லாக போய் ஒர்க் பண்ணி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றத விஷயத்தை விட நீங்கள் எப்பவுமே நல்லா நிறைய கற்றுக்கணும்.